காலை வணக்கம் நண்பர்களே, இந்த புதிய மாதத்தை நம் எல்லோரையும் நல்ல சுகத்தோடு காண செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்று நாம் யாவரும் சேர்ந்து ஏசாயா 33 அதிகாரம் வசனங்கள் 19-20 வாசித்து தியானிக்க போகிறோம். உனக்கு விளங்காத பாஷையையும் அறிகிறதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. தியானம். அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். ராஜாவாகிய எசேக்கியா யூதாவை ஆண்டு கொண்டு இருந்த பொழுது அசீரியா ராஜாவாகிய சனஹெரீப் யூதாவுக்கு எதிராக வந்து அவர்களை தூஷிக்கவும் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பேசவும் அவர்களை பயப்படுத்தி கலங்க பண்ணவும் செய்தான். அப்பொழுது ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைத்த வார்த்தைகளை தான் நாம் இந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கிறோம். கர்த்தர் தாம் சொன்னது போலவே அசீரியாவின் மீது யூதாவுக்கு வெற்றியை கொடுத்தார். இன்றும் இந்த வசனங்கள் நாம் சந்தித்து கொண்டிருக்கும் யுத்தங்களிலும் நம்மை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகளிலும் நம்மோடு பேசுகிறதாயிருக்கிறது. கர்த்தர் நம் வாழ்விலும் அன்று யூதாவுக்கு உதவி செய்தது போல நமக்கும் இன்று உதவி செய்வார். முதலாவதாக, உனக்கு விளங்காத பாஷையையும் அறிகிறதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய் என்று வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, வசனம் 20 சொல்லப்பட்டிருப்பது போல நம்முடைய வீடு, நம்முடைய நகரம், நம் குடும்பம் அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்க கூடாததாகவும் இருக்கும். அப்படியென்றால் நாம் சமாதானமாய் நல்ல மன அமைதியோடு தங்கும் இடமாக, யாரும் இடித்து தகர்க்க முடியாத இடமாக நம் வீடு, நம் குடும்பம் இருக்கும். அது கர்த்தரின் பாதுகாப்பிற்குள் நிலைக்கும். இனி கர்த்தர்தாமே நம்மை தமக்கென்று நிலையாக நிற்கச் செய்வார். யாரும் நம்மை பிடுங்கவோ கயிறுகளை அறுத்து செல்லவோ முடியாது. நம் குடும்பத்தின் அமைதியை குலைக்க செய்து கொண்டிருந்த சூழ்நிலைகளை கர்த்தர் தாமே மாறச் செய்து அமைதியான கர்த்தரின் சமாதானம் நிறைந்த இடமாக கர்த்தர் நம் குடும்பங்களை, நாம் தங்கியிருக்கும் வீடுகளை மாற்றி தருவார். கர்த்தர் தாமே நம் குடும்பங்களின் அஸ்திபாரமாக இருக்கிறார். ஆகையினாலே நாம் அவருக்குள் நிலைத்து இருப்போம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, குடும்பங்களை சிதைத்து அதன் அமைதியை குலைக்கிற சத்துருவானவனின் கைகளுக்கு எங்கள் குடும்பங்களை, எங்கள் வீடுகளை நீங்களாக்கி இரட்சியும் அப்பா. அமைதியான தாபரமாய் எங்கள் குடும்பங்கள், வீடுகள் இருக்கட்டும். யாரும் பெயர்க்க கூடாததாக இருக்கட்டும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். நன்றி அப்பா. கற்பாறையாகிய இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்கும் எங்கள் குடும்பங்கள் என்றும் பாதுகாப்பாய் பத்திரமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உம் வேதம் என் ஜீவன், உம் வாக்கு